சினிமா டைம்ல இந்த வாரம் என்னென்ன திரைப்படங்கள் வெளியாக போகுது அப்படின்னு பார்க்க போறோம். தியேட்டர்ல முதலாவது ரிலீஸ் ஆக போற திரைப்படம் சரிபோதா சனிவாரம், அதாவது தமிழ்ல சூர்யாஸ் சாட்டர்டே. நானி, எஸ் ஜே சூர்யா, பிரியங்கா மோகன் இவங்களை தாண்டினும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த டைரக்டரும் நானியும் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க இணைறாங்கன்றப்ப அதோட எக்ஸ்பெக்டேஷன் பீக்ல இருக்கு. இந்த திரைப்படம் இந்த வாரம் வியாழக்கிழமை, அதாவது 29ஆம் தேதி தியேட்டர்ல ஒரு பேன் இண்டியாவை வெளியாக போகுது. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து கொட்டேஷன் கேங், இந்த திரைப்படத்துல சன்னி லியோன், ஜாக்கி ஷெரோப், பிரியாமணி இவங்களை தாண்டி இன்னும் நிறைய 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 பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்ப இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷனாக ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்குன்றது நமக்கு ட்ரெய்லர்லேயே தெரியுது. இந்த கொட்டேஷன் கேங் திரைப்படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது August 30ஆம் தேதி தியேட்டரில் வெளியாகுது. ஸோ இதை தொடர்ந்து ரெண்டு திரைப்படங்கள் ஓடிடியில் வெளியாக போகுது. அதில் முதலாவதாக இருக்கிறது படி திரைப்படங்க. ஸோ இந்த திரைப்படத்தை அல்லு சிரீஷ் அவர்கள் ஒரு லீட் ரோலாக பண்ணியிருக்காரு. இங்கே தமிழில் 100 இந்த மாதிரி சில படங்கள் எடுத்த டைரக்டர் சாம் ஒன்ட்டா தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படம் சமீபத்தில் தெலுங்குல வெளியாக இருந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து இந்த திரைப்படம் எல்லா லாங்குவேஜ்லையுமே ஓடிடி தளத்தில், அதாவது நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வர 30ஆம் தேதி வெளியாக போகுது. இதை தொடர்ந்து நயன்தாரா, குஞ்சக்கோ போபன் இவங்களோட நடிப்பில் மலையாளத்தில் 2021 வெளியேறின திரைப்படம் தான் நிழல். இந்த திரைப்படம் அப்போ வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஆனால் தமிழில் அந்த அளவுக்கு பெருசாக போகல. அதை தொடர்ந்து இப்போ இந்த திரைப்படம் ஆஹா ஓடிடி தளத்தில் மாய நிழல் அப்படின்ற ஒரு டைட்டில் வெளியிடுறாங்க. இதுவுமே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது August 30ஆம் தேதி வெளியாக போகுது. இந்த வாரம் கிட்டத்தட்ட தியேட்டரில் 2 திரைப்படமும் ஓடிடியில் 2 திரைப்படமும் ஆக மொத்தம் 4 திரைப்படம் வெளியாக போகுது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு திரைப்படத்தை பார்த்து இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் எந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்க போறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க.